वेलकम टू आरजे होम मेकर वीडियो डेली लाइफ नाम यूस पड़े पालीतीन बैग्स प्लास्टिक बॉटल्स कंटेनर्स शैम्पू बॉटल्स यूस एंड थ्रो बॉक्स माद्रियान चिन्न चिन्न प्लास्टिक बॉक्सेस प्लास्टिक पाउडर बॉटल्स एपड़ी एफेक्टिव क्रिएटिव वीटल रीयूस पड़े पाकल अदमारी इत मटाम नाम वांग मलिक जामा पैक्स डिटर्जेंट कवर्स शैम्पू कवर्स मिल्क पैकेट्स एपड़ी नम एनविरान्मेंट पोल्यूट पन्नामा नम्मलाल मुडिंज अलवु प्लास्टिक रीसैक्लिंगुक्कु एन्ना माद्रियाना टिप्स फालो पन्नलानु इंद वीडियोले सोल्लिरुक्केन। इंद वीडियोड नोक्कमे नम्मलोड अन्राड वाळ्क्कैल प्लास्टिक पालिथीन ऐटम्स यूसेज एप्पडी नाम कुरैक्कलाम अल्लदु रीसैक्लिंगुक्कु नम्मलाल आन स्टेप एन्ना एडुक्कलाम अप्पुरम वीट्लये प्लास्टिक रीयूस एप्पडी एफेक्टिवा पन्नलाम्न्ट्र एन्नोड ऐडियास एल्लाम உங்களுக்கு கன்வே பண்ணணும்ன்றது தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஹோம் மேக்கர் வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்குகிற மளிகை பொருட்கள் எல்லாம் முக்கால்வாசி இப்போ இந்த மாதிரியான கவரில் தான் வருது. முன்னாடி பேப்பரில் மடித்து தருவாங்க, இப்போ இப்படி தான் தராங்க. ஸோ இதை எப்படி டஸ்ட்பினில் போடாமல் வீட்டில் ரீயூஸ் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ்லாம் தரேன். உங்களை நிறைய பேர் என்ன மாதிரி தான் செய்வீங்க, பட் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக சொல்கிறேன். இந்த பொருளெல்லாம் நான் இப்போ பாட்டில்ஸ்க்கு மாற்றிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் காய்கறி கீரையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதனால் காய்கறியும் சீக்கிரம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதோட இந்த கவரை தூக்கி போட்டால் நம்ம என்விரான்மெண்ட் தான் பொல்யூட் ஆகும். ஸோ இதுக்காக முடிஞ்ச அளவு இந்த கவரை தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டதும் இந்த கவர் கொஞ்சம் அழுக்காயிடும். அப்போவும் நான் தூக்கி போடாமல் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வச்சு நல்லா அழுக்கெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்குவேன். பட் நிறைய டைம் இந்த மாதிரி கழுவி கழுவி யூஸ் பண்ண மாட்டேன். பட் ரெண்டு மூணு டைம் கவர் கொஞ்சம் புதுசாக இருக்கிற வரை இப்படி கழுவிட்டு ரீயூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதிகமாகவும் பாலித்தீன் பேக்ஸ் ரீயூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மறுபடியும் காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் நல்லா காய வைக்கிறதால இது ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட யூஸ் பண்ணுறதுக்கு. டஸ்ட்பினில் பாலித்தீன் பேக் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு பேக் யூஸ் பண்ணி வீசுவோம். அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி டஸ்ட்பின் உள்ள கவர் பண்ணி வைங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்கிறதால எவ்வளவோ பாலித்தீன் பேக்ஸோட யூசேஜை குறைக்கலாம். இதை மாதிரி ரெண்டு டஸ்ட்பினில் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ரெடி பண்ணிக்குவேன். ஒரு டஸ்ட்பினில் ஃபுட் வேஸ்ட் பேப்பர்ஸ் மாதிரியான குப்பையெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொரு டஸ்ட்பினில் ஷாம்பு கவர்ஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் மாதிரியான ரீசைக்ளிங் ஐட்டம்ஸ் எல்லாம் போட யூஸ் பண்ணிக்குவேன். இதனால் ரோட்டில் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வரப்போ அவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் நாமளாகவே தனித்தனியாக குப்பையை பிரித்து கொட்டிடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஈஸியாக மக்கி போகிற மாதிரியான குப்பையெல்லாம் தனியாக ஒரு டஸ்ட்பினில் போட்டு வைக்கிறேன். பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான மண்ணோடு ஈஸியாக மக்காத பொருட்களெல்லாம் இந்த டஸ்ட்பினில் போட்டு வைக்கிறேன். இப்போது டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு கவர்ஸ் காஃபி பேக்கெட்ஸ் டீ பேக்கெட்ஸ் மில்க் பேக்கெட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபுல்லாக மட்டும் கட் பண்ணாமல் இதை மாதிரி முக்கால்வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன கார்னர் கவரை மட்டும் ரீசைக்ளிங்க்கு தனியாக தேடி எடுக்க முடியாது குப்பையிலேருந்து. ஸோ இப்படி கட் பண்ணிட்டால் இந்த மொத்த பேக்கும் ரீசைக்ளிங்க்கு போயிடும். இந்த ஸ்க்ரப்பர் பேக்கையும் நான் அப்படி தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் முழுசாக கட் பண்ணாமல் முக்கால்வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கோடையே விட்டுடுவேன். ஸோ நீங்களும் இனி இப்படி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கே நாம் எடுக்கிற இந்த சின்ன சேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக தெரியாமல் கட் பண்ணிட்டால் கூட தனித்தனியாக டஸ்ட்பினில் போடாமல் அதே கவர் உள்ளேயே வச்சு குப்பையில் போடுங்க. இதுவும் ஒரு சின்ன வேலை தான், ஆனால் இதோட பயன் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்கில் கூட முழுசாக நுனியை கட் பண்ணிட்டால் கூட அந்த நுனியை அதே கவர் உள்ளே போட்டு வச்சுட்டா போதும், இந்த முழு பேக்கும் இப்போ ரீசைக்கிளிங்க்கு போயிடும். பால் பாக்கெட்டும் இதே மாதிரி நுனியை உள்ளே வச்சுட்டு குப்பையில் போடுங்க. இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம் காசுக்கு கலெக்ட் பண்ண வரவங்ககிட்ட கூட கொடுத்தாலும் இதே மாதிரி நுனியோடு சேர்த்து அந்த கட் பண்ண பேக்கெட் உள்ளேயே வச்சு கலெக்ட் பண்ணி கொடுங்க. நெய்க்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்க்கு ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட
லேபிள் லைட்டாக ஆயில் தடவிட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இந்த பாட்டிலெல்லாம் மளிகை சாமானெல்லாம் நாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பழசாகிற வரைக்கும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கிற வரைக்கும் ஒரு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். இது தேன் வாங்கின நெய் வாங்கின பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இப்போ பார்க்கறதுக்கும் உள்ள என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெளிவாகவும் தெரியுது. குக்கிங் ஆயில் மொத்தமாக கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஆயில் தாளிப்புக்கு தோசைக்கெல்லாம் எடுக்கிறப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இல்லை தேவைப்பட்ட எவர் சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி கண்ணாடி பாட்டில் எடுத்தெடுத்து பயன்படுத்தினாலும் பாட்டில் வந்து ஈஸியாக உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். அதோட டெய்லி யூஸ்க்கு தேவையான ஆயில் மட்டும் இந்த பாட்டிலில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் பிளாஸ்டிக் பாட்டிலை விட கண்ணாடி பாட்டிலில் தான் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி பேபி சோப்பில் தண்ணியில் சோப்பு கரைஞ்சி போகாமல் இருக்க ஒரு ஸ்பெஷல் ட்ரே ஒன்று இருக்கும். இந்த ட்ரேவை நான் தூக்கி போட மாட்டேன். வாங்குகிற சோப்பில் உள்ள ட்ரேயெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா டீ கப் கண்ணாடி டம்ளருக்கு ஸ்டாண்டாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ டைனிங் டேபிளில் டீ காஃபி கரை ஜூஸ் கரை எல்லாம் ஆகாமல் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ட்ரேவை மட்டும் அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இது பார்க்கவும் அழகாக இருக்கும். இது பால் அளந்து ஊற்றுற கப். இது தோசைக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றுற கப். இதையும் இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். கிச்சன்லேயும் இதனால் ஆயில் ஸ்டெயின் எதுவும் ஆகாமல் இருக்கும். இந்த பாடி வாஷ் பிளாஸ்டிக் பாட்டிலில் லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவாக ஃப்ளவர் வேஷாக யூஸ் பண்ண போகிறேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது. ஸோ பூ வைக்கிறப்போ சாயாமல் இருக்கிறதுக்கு மணல் இல்லைன்னா கோலப்பொடி பாதி அளவு கொட்டி வச்சுட்டு பூவை வைங்க. அப்போ இது சாயாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே பூ வைக்க போகிறேன். ரெண்டு சேம் டிசைன் பாட்டிலில் ரெண்டு ஃப்ளவர் வேஷ் இதே மாதிரி ரெடி பண்ணி டிவி ஸ்டாண்டில் டேபிள் மேலே வச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஷாம்பு பாட்டிலில் கூட லேபிளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். லோஷன் பாட்டிலையும் கூட இதை மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே யூஸ் பண்ணின பழைய சோப்பில் மீதி இருக்கிற சின்ன சின்ன சோப் பீசஸை உடச்சி உடச்சி சேர்த்துக்கிறேன். பாட்டிலுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கலான ஹோம்மேட் ஹேண்ட் வாஷாக இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நுர வருது. இந்த பாட்டிலையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அதோடு நமக்கு வீட்லேயே பட்ஜெட் ஹேண்ட் வாஷ் ரெடி. பவுடர் டப்பா பவுடர் தீர்ந்ததும் தூக்கி போடாமல் மேலே உள்ள பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெஷ் ஹோல்டராக பேஸ் ஹோல்டர் இல்லைனா பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஆர்கனைசிங்க்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங்க்கும் எஃபெக்டிவாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரதால் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நீங்கள் மளிகை பொருள் எல்லாம் பெருசாக எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் ஹேர் பின் கிளிப்ஸ் போட்டு எல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எங்கேயாவது கிளம்புறப்போ டக்கு டக்குன்னு தேடாமல் ஈஸியாக எடுக்க முடியும். அதோட இது பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் தேடி எடுத்துடலாம். ஸோ இதனால் தேடுற நேரமும் நமக்கு குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ மறுபடி நீங்கள் எப்போ பார்க்கனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக்டு வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஹோம் மேக்கர் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.